ஆன்டி ஏஜிங்க்கு ட்ரிக் சொல்லுங்க, ஒரே ட்ரிக் தான், ஞான மூலிகை அல்லது காயகல்ப மூலிகை. காயகல்பம்னா என்ன? உடலை இன்னொரு பெயர் காயம். கல்பம் என்றால் அழியாமல் பாதுகாக்கும் கலை, உடலை அழியாமல் பாதுகாக்கும் கலை. சித்தா வினோத்துக்கு ஃபோன் பண்ணி அந்த கரிசாலையோட அந்த மிக்ஸு, கரிசாலை வல்லாரை தூதுவலை முசுமுசுக்கை புளியாரை எல்லாம் பொண்ணாங்க, நீ சாப்பிடுங்க, உங்களுக்கு வேணுங்கிறது கிடைச்சிடும். வயசே ஆகாது அவ்வளோ சீக்கிரம், எனக்கு வயசாகாமல் இருக்கிற காரணம் அதுதான், வேணும்னே தான் தாடி வைக்கிறேன். ஏன்னா சில நேரங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தாடி வந்து லுக்காக இருக்கும், நம்ம ஏதோ ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறோம், ஏதோ ஒரு இமேஜுக்காக வைக்கிறோம் அப்படின்றதுக்காக கிடையாது. தாடிக்கும் ஆன்மீகத்திற்கும் மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு. சிவானந்த பரமஹம்சர் வழியில தீட்சை சித்த வித்யார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்கள்னு ஒரு 40 இருக்கும், அதில் எல்லாமே ஃபாலோ பண்ண முடியலனாலும் மெயினாக அவங்க சொல்றது புலால் மறுப்பு, அது மட்டும் இல்லாமல் ஜீவகாருண்ய ஒழுக்கம், இது எல்லாத்தையும் தாண்டி மது, கஞ்சா, மற்ற பானங்கள், புகையிலை, இந்த மாதிரியான விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்க போறவங்களும் சேர்ந்து தீட்சை வாங்கணும். ஏன் அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்க போறவங்களும் பயிற்சியில் இருந்தாதான் ரெண்டு சுரோனிதமும் விந்துவும் ஒன்னா சேரும்போது பிரச்சனை இல்லாம ரெண்டு பேரோட பாடி இருக்கு, இல்லைன்னா இவங்க உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை வரும், அவங்க உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை, அதனாலதான் ஒன்றாக தீட்சை வாங்கணும்ன்றது. சோ கணவன் வாங்கிட்டாங்கன்னா மனைவி சேர்ந்து வாங்கி பயிற்சி பண்றது என்பது சால சிறந்தது, குடும்ப வாழ்க்கைக்கு நல்லது, யோக வாழ்க்கைக்கு நல்லது. இன்னொன்னு தெரிஞ்சுக்குங்க, வாசி என்பது தானாக ஓடுங்கும் குண்டலினி ஏறும்போது. செக்ஸ்ல போயிட்டீங்க அப்படின்னா பரியங்க யோகமா மாறிடும், ஓஷோ சொன்னா தந்திராவா மாறிடும். அது எப்படி? அது பேசிக்கான ட்ரிக் மட்டும் சொல்லி தரேன், தெரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு குரு பூர்ணிமான்றதுனால சில மெயினான சில ரகசியங்கள்லாம் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆணும் பெண்ணும் சிவசக்தி போஸ்ன்னு சொல்லுவாங்க, அது நீங்க யூடியூப்ல போட்டீங்கன்னாவே வரும், சிவசக்தி போஸ்னா என்னன்னு பாத்துக்கோங்க. சிவசக்தி போஸ்ல ஒருத்தர் மேல ஒருத்தர் உட்கார்ந்துக்கணும், உட்கார்ந்துக்கும் போது பாடி மூவ்மெண்டே இருக்க கூடாது. ரொம்ப அழகா சொல்லுவார் ஓஷோ, பாடி மூவ்மெண்ட் இருந்ததுனாலே சீக்கிரம் எஜாகுலேட் ஆகிடும், உங்களால அந்த இன்ப நிலையை காட்ட முடியாது. மிகப்பெரிய ரகசியம் சொல்ற, தெரிஞ்சுக்குங்க. லைட் டிம் லைட்ல தான் இருக்கணும், அது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் குளிச்சுட்டு வந்திருக்கணும், ரெண்டு பேரோட உடம்புலயும் வந்து பாத்தீங்கன்னா வாசனை திரவியங்கள் அதிகமாக, அதிகம்னா ரொம்ப அதிகமா இருக்கக்கூடாது, நார்மலா இருக்கணும். ஸ்மெல் பண்ணணும், ஸ்மெல்ல தான் விஷயமே இருக்கு. ஏன்னா ஏன் காமத்துக்கு வந்து இவ்வளவு பவர் இருக்கு அப்படின்னா, இப்ப தம் அடிக்கும் போதோ தண்ணி அடிக்கும் போதோ ஒரு புலன் தான் வேலை செய்யும், ஆனா செக்ஸ்ல மட்டும்தான் 5 புலன்களும் சேர்ந்து வேலை செய்யும், அதனாலதான் அதுக்கு அப்பேற்பட்ட இன்பம் ராஜபோதன்றாங்க. அப்ப ரெண்டு பேரும் குளிச்சுட்டு வந்துடுறீங்க, ட்ரெஸ் எதுவும் போடாம இருக்கீங்க, இதுல வெக்கப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. இதுல வெக்கப்பட்டு மறைச்சதுனாலதான் பல பேருக்கு உண்மை தெரியாமே போயிடுச்சு. உலகத்திலேயே மனுஷன் ரெண்டு விஷயத்துக்கு தான் வாழ்றான், ஒண்ணு வயிற்று பசி, இன்னொன்று உடல் பசி. வயிற்று பசிக்கு எல்லாமே தெரியுது, உடல் பசி உண்மையா எப்படி தீர்த்துக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல. ஒரு டைம் 100% முழுசா காமத்தை அனுபவிச்சிட்டீங்கன்னா அடுத்து அடுத்து உங்களுக்கு அது மேல இருக்கிற ஆசையே போயிடும். ஆனா இன்னைக்கு எல்லாருமே அதை முழுசா எப்படி அனுபவிக்கிறதுன்ற விஷயத்த உங்களுக்கு சொல்லி தரல, நல்லா புரிஞ்சுங்க. தந்திராவோட பேசிக் சொல்லித்தரேன். சிவசக்தி போஸ்ல உட்கார்ந்துக்கிறீங்க, ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறீங்க, ஒருத்தர் ஒருத்தர் கண்ணு தான் பார்க்கணும், பேசவே கூடாது. மெயினா அதுதான், ஒரு மைல்டான ஒரு ரொமான்டிக் சாங் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஓடுற மாதிரி போட்டு விட்டுருங்க, லூப் மோட்ல போட்டு விட்டுருங்க. யூடியூப்லயே நிறைய இருக்கு, போட்டு விட்டுட்டு ரூம்ல வந்து ஒரு ஏர் ஃப்ரெஷ்னர் அடிச்சுட்டு அவங்களோட ஐஸும் உங்களோட ஐஸும் பார்க்கணும். ஷேக், பாடி ஷேக்கே இருக்கக்கூடாது. ஒரு கட்டத்துல அந்த சிவசக்தி போஸ் வந்து என்ன பண்ணும்னா, உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்ஸையும் ஆக்டிவேட் பண்ணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த சிவசக்தி போஸ்ல இருக்கும்போது முதல்ல மூலாதாரம் ரெண்டு பேரும் சொல்லணும். எதுக்கு சொல்லணும்னா, நீங்க கம்யூனிகேட் பண்ணிக்கிறீங்க மூலாதாரம் அப்படின்னு சொன்ன உடனே ஆண் என்பவன் தன்னோட கவனத்தை ஃபுல்லா அவனுடைய மூலாதாரத்துக்கு கொண்டு போயிடும். மூலாதாரம்ன்றது என்ன, நல்லா கவனிக்கணும். இந்த நேரம் உங்களோட கவனத்தை முன்னாடி வைக்க கூடாது, முன்னாடி வச்சிங்கன்னா எஜாகுலேட் ஆகிடும், பின்னாடி வைக்கணும். ஏன்னா யோகத்துக்கு ஃபுல்லா பின்னாடி தான், காமத்தையே யோகமா மாத்துறது இப்படி தான். பல பேர் பயிற்சி பண்ணும்போது காமத்துல தான் போய் அவுட் ஆயிடுறீங்க, அது பெண் இல்லாம இருக்கவே முடியாதுன்ற அளவு கிரியேட் பண்ணும், அவ்வளோ காம உணர்வை தூண்டும். ஏன்னா புருவ மத்தியத்துல கவனிக்கும் போது பயிற்சியை தவமா அதிக நேரம் பண்ணும்போது சூடு ஃபுல்லா கீழே தான் இறங்கி வரும். ஸோ இந்த கிரியாயோகம் பண்றவங்க கூட எப்படி அசுத்த உஷ்ணத்தை சுத்த உஷ்ணமா மாத்தீங்கன்னா 24 மணி நேரம் புருவ மத்தியத்துல கவனம் வைக்கும் போது மாறிடுங்க, சுத்த உஷ்ணமா மாறிடும். இதான் ரகசியம். சரி, இந்த தந்திரா எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். உட்கார்ந்துக்கிறீங்க, கவனம் மூலாதாரம்னு ரெண்டு பேரோட கவனமும் இந்த முதுகுத்தண்டு பாருங்க, ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லுவாங்க, கை வச்சு பாருங்க, கை வைங்க, சும்மா வச்சு பாருங்க, வைக்க போடுறதுக்கு என்ன இருக்கு. இந்த ஸ்பைனல் கார்டு முடியக்கூடிய இடம் கரெக்டா ஆசன வாய்க்கு மேல இந்த ஸ்பைனல் கார்டு முடியும்.
ஒரு சின்ன ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல, ஒரு சின்ன ஒரு ஹோல் மார்க்கான ஹோல் கிடையாது, அது ஸ்பைனல் கார்டும் ஆசனவாய்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடம் தான் மூலாதாரம். மூலாதாரம் அப்படின்னு சொன்னோடனே உங்களோட ரெண்டு பேரோட கவனம் இங்கே பாருங்க, அவ்வளோ சீக்கிரம் நிற்காது மூச்சு, அவ்வளோ சீக்கிரம் கவனம் மாறிட்டு தான் இருக்கும். பட் ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன், உடனே மூலாதாரத்தில் எப்படி நிப்பாட்டுறதுன்னு. இன்ஃபேக்ட் பரியங்க யோகம் திருமூலர் உபதேசித்தது தந்திரா ஓஷோட இதில் சொல்லணும்னா, பண்ணும்போது சீக்கிரம் மனம் ஓடுங்க, இருந்தாலும் இன்னும் சீக்கிரம் ஓடுங்கிறது சொல்கிறோம். மூச்சை மேல் முகமாக விடாதீங்க, கீழ் முகமாக லாக் பண்ணுங்க. லாக் பண்ணுறேன்னா போய் லாக் பண்ணிடுறதில்ல, மூச்சை கீழ் மூச்சாவே விடுங்க. மூச்சை கீழ் மூச்சா விட 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 எங்க கவனத்தை கொண்டு போறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அங்க உடனே லாக் ஆகும் கவனம். மேல் மூச்சு விட்டீங்கன்னா இஷ்டத்துக்கு ஓடும், கீழ் மூச்சு விட்டீங்கன்னா கிரவுண்டிங்ல ஒரு இடத்துல போய் லாக் ஆகும். ஸோ மூலாதாரத்தில் வைங்க, அப்படியே கொஞ்ச நேரம் இருங்க. ஷேக் பண்ணணும்னு தோணும், மூடு வெறி கிளம்பும், ஆனா பண்ணக்கூடாது. ஏன்னா உச்சகட்ட அடையும் போது தான் அந்த காட்லினஸ் என்னன்றதை நீங்க பாப்பீங்க. அடுத்து மூலாதாரத்துல இருந்து அடுத்த சக்கர மூலாதாரம் சுவாதிஷ்டான மணிப்புரகம், நீ அங்கெல்லாம் பார்க்க வேணாம், அனாகத்தாக்கு வந்துருங்க நீங்க ஸ்ட்ரைட்டா. உங்களுக்கு மெயினான சக்கராஸ் மட்டும் சொல்லித்தரேன். மூலாதாரம் ஹக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க, அவங்கள ஸ்மெல் பண்ணிட்டு இருக்கீங்க, மைண்ட்ல எந்த தாட்ஸ் இருக்கக்கூடாது. அனாகதம் அப்படின்னோடனே உங்க ரெண்டு பேரோட கான்சென்ட்ரேஷன் எங்க வந்துடும்னா உங்களோட இதயத்திற்கு வந்துடணும். இங்க பாருங்க, இதயத்துக்கு வந்துடணும் உங்களோட கவனம். இதயம்னா இது லெஃப்ட் இருக்கிற இதயம் இல்லை, உண்மையான அனாகதா இதுதான். இந்த நெஞ்சுக்குழின்னு சொல்லுவாங்க, அங்க வந்துடணும். ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களோட கவனம் அப்படியே கொஞ்ச நேரம் அவங்கள ஸ்மெல் பண்ணுங்க, ஸ்மெல் பண்ணுங்க. பிகாஸ் செக்ஸ் இஸ் ஆல் அபவுட் த மைண்ட், நாட் அபவுட் த பாடி. இதுல ரொம்ப கிளியரா இருக்கணும். நீங்க உடலே இல்லாம கூட புணர முடியும். அந்த டெக்னிக் ஆரம்பம் தான் இந்த தந்திரா, நல்லா புரிஞ்சுங்க. இதயத்துக்கு கொண்டு வரீங்க, அனாகத்தான்னு சொல்லுவாங்க. அங்க அப்படியே ஒரு 5 minutes ஹோல்டு பண்ணி, இதுக்குள்ளேயே வெறி ஏறிடும் உங்களுக்கு, 100% சொல்றேன், கண்டிப்பாக வெறியேறும். போதும் இது, இதுக்கப்புறம் நம்ம ஹோல்டு பண்ண வேணாம்னு மறுபடியும் எஜாகுலேட் பண்றதுக்காக தூண்டும். ஆனா இந்த இடத்துல ஜெயிச்சே ஆகணும். நீங்க இன்னும் கான்பிடண்டா நீங்க இருக்கீங்க அந்த இடத்துல அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஏறி இங்க கொண்டு வந்துருங்க. புருவ மத்தியம் கூட தேவையில்ல, உச்சிக்கு கொண்டு வந்துடும் உங்களோட கவனத்தை. சகஸ்ரா அல்லது துரியம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா ரெண்டு பேரும் இங்க கவனத்தை கொண்டு வந்துருங்க. மூச்சை கீழ் மூச்சாவே விடுங்க. எந்தெந்த இடத்துல ஹோல்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல கவனத்தை கொண்டு போயிட்டு கீழ் மூச்சு விடுங்க, மேல் மூச்சு விடக்கூடாது. எந்த இடத்துக்கு கொண்டு போறீங்களோ அந்த இடத்துக்கு போய் கீழ் மூச்சு விடணும்னு லாக் பண்றீங்களா, அந்த இடத்துல அப்படியே மைண்ட் நிக்கும். அப்படியே கீழ் மூச்சு விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான், போக போக பழகிடுவீங்க. அப்புறம் உச்சிக்கு கொண்டு வந்து மறுபடியும் கீழ் மூச்சு விடுங்க, அங்க அப்படியே லாக் ஆகும், அங்க அப்படியே பிராணன் ஒடுங்கும், அப்படியே அப்படியே ஒடுங்கும். அப்போ உச்ச கட்டத்துல ஒரு இன்பம் ஒண்ணு அனுபவிப்பீங்க, அதுக்கு வார்த்தைகளே கிடையாது. மெயினா இது வந்து ஒரு கணவனோ மனைவியோ நீங்க பயிற்சி பண்ணும் போது உங்களை ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் யாரும் டிஸ்டர்பு பண்ணாத அளவுக்கு பாத்துக்கங்க. ஏன்னா வீட்டுல யாரோ ஒருத்தர் இருந்தா கூட எப்ப வந்து கதவை திறப்பாங்கன்ற பயம் இருக்கும். மெயினா நல்லா புரிஞ்சுக்கங்க, என்னங்க செக்ஸ்ன்றது என்ன, எந்த தடை இல்லாம ஜாலியா இருக்கிறது தான். ஸோ மென்டலி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, எவனா வந்துருவானோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, தயவு செஞ்சு பண்ணாதீங்க. எப்ப ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்ப பண்ணுங்க, செய்வன திருந்தச்சு என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஸோ ஒன்றை செய் நன்றே செய் இன்றே செய்ன்ற மாதிரி இந்த தந்திரா அப்படின்றது பரியங்க யோகம்ன்றது செக்ஷுவல்ல அப்பேற்பட்ட விஷயம், காமசூத்ரா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. விருப்பப்படுறவங்களுக்கு இந்த வீடியோக்கு கீழேயே இந்த காமசூத்ராவை பத்தி இங்கிலீஷ்ல ஒரு புக் வந்து ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, அது காப்பிரைட் ஃப்ரீ தான் சொல்ல ஆல்ரெடி. அந்த லிங்கை நான் கொடுக்க சொல்றேன், ஒன்லி ஃபார் அடல்ட்ஸ், எல்லாரும் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்காதிங்க, ஆல்ரெடி சொல்லி தான் கொடுக்குறேன். ஏன்னா நீங்க முக்தி நிலை அடைகிறதுக்கு மிகப்பெரிய இன்னொரு பிரச்சனை எதுவாக இருக்கும் என்றால் உங்களது காம உணர்வு மட்டும்தான் இருக்கு. அதுக்கு இன்னைக்கு 2 டெக்னிக் நான் சொல்லி கொடுத்துட்டேன். கீழ் மூச்சு விடும் போதும் மனம் கட்டுப்படும், மனம் கண்ட்ரோல் பண்ணும்போது சீக்கிரம் எஜாகுலேட் ஆகாதுன்ற விஷயம் பரியங்க யோகமா சொல்லி கொடுத்தேன். மெயினா இந்த பயிற்சி பண்ணும்போது உங்களோட ரிலையபிள் பார்ட்னரோட பண்ணுங்க, பண்ணும்போது அந்த கட்டத்தை ஈஸியா அடைய முடியும். இதுல இருக்கக்கூடிய இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன், பெண்கள் வந்து ஒரு திருப்தி இல்லாம யாரு கூடயோ இருக்கோ வைக்கிறோம் அப்படின்ற நேரத்துல மென்டாலிட்டியில தாம்பத்தியத்துல ஈடுபடுறாங்கன்னா அவங்களோட உள் உறுப்புகள் லாக் ஆயிடும். லாக் ஆகும் போது உங்களால அந்த உண்மையான எக்ஸ்டசி, எக்ஸ்டசின்னா என்னன்னா பில்ஸ் போடக்கூடிய அந்த எக்ஸ்டசி பில்ஸ் கிடையாது, மெய் மறந்த இன்பம். இந்த எக்ஸ்டசி பில்ஸ் எல்லாம் போடுறீங்க அப்படின்னா எனர்ஜெட்டிக்கா தான் உங்களை வச்சிருக்குமே தவிர உங்களோட இயல்பு தன்மைக்கு அது கொண்டு போகாது. நீங்க இயல்பு தன்மையில எப்படி இறைநிலையை பாக்குறதுன்னு கத்துக்கிட்டீங்கன்னா அதுவே பெரிய விஷயம்.